நாகை மற்றும் திருவாரூர் மாவட்டங்களில் காலையில் கடும் பனிப்பொழிவு நிலவியது. நாகை மாவட்டத்தில் காலை 7 மணிக்கு பின்னரும் பனிமூட்டம் கடுமையாக இருந்ததால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி சென்றனர். கீழ்வேளூர், தேவூர், ஆதமங்கலம், தலைஞாயிறு உள்பட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் விவசாய நிலங்கள் பனிப்போர்வை போற்றியது போல் காட்சியளித்தன. திருவாரூர் மாவட்டத்தில் குடவாசல், நன்னிலம், குடராச்சேரி, வலங்கைமான் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடுமையான பனிப்பொழிவு நிலவியது. ஏற்கனவே மழையால் பயிர்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் பனிப்பொழிவால் ஈரப்பதம் அதிகமாகிவிடுமோ என விவசாயிகள் கவலையில் உள்ளனா்.